அனைவருக்கும் வணக்கம். அட்சய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இருந்து இந்த விளக்கங்கள், இந்த குறிப்புகள், வீட்டு வைத்திய குறிப்புகள், எளிய வைத்திய முறைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். இந்த வீடியோல சொல்லப்படுற அத்தனையும், இந்த வெப்சைட்ல சொல்லப்படுற அத்தனையுமே நானோ, எனது உறவினர்களோ, எனது நண்பர்களோ செய்து பார்த்துட்டு பக்க விளைவு இல்லை, பூரணமா பலன் அளிக்குது அப்படிங்கிறத மட்டுமே நாங்க எடுத்துட்டு வந்து தெரியப்படுத்துறோம். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு நிறைய பேருக்கு பல் சொத்த திடீர்னு வரும், ஒரு மூணு நாள் திடீர்னு இந்த சென்சடைசேஷன், சூடாவோ இல்ல குளிர்ந்த நீரோ ஏதாவது பானகமோ பருகும்போது வலி இருக்கும். சும்மா இருக்கும்போதும் வலிக்கும், அந்த பல்லுக்குள்ள ஏதோ ஒரு இரிட்டேஷன், ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் தலைவலி கூட வரும். அந்த மாதிரி பல் சொத்த வந்த ஆரம்ப கால கட்டத்துல மட்டும் உங்களால அந்த வலிய பொறுத்துக்க முடியுதுன்னா மட்டும் இந்த வைத்தியத்தை செஞ்சு பாருங்க. உங்களால வலிய பொறுத்துக்க முடியல, இல்ல அந்த சொத்து, அந்த பாக்டீரியாவும் புழுக்களும் ரொம்ப அந்த பல்லுக்குள்ள ஊடுருவி வேர் வரைக்கும் போய் உங்களுக்கு தொந்தரவுகளையும் உபாதைகளையும் அதிகப்படுத்திருச்சு அப்படின்னா, நீங்க கட்டாயம் மருத்துவரையோ, டாக்டரையோ, டென்டல் ஸ்பெஷலிஸ்டையோ, பல் வைத்தியரையோ யாரையாவது அணுகி ஆகணும். இப்ப ஆரம்ப காலகட்டத்துல இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களால தாங்கிக்க முடியும் உங்களோட அந்த பல் வலி அப்படிங்கும் போது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பல் சொத்த வரும்போது இப்ப சொல்லக்கூடிய வைத்திய குறிப்புகளை ஸ்ரத்தையா செஞ்சோம்னா, நீங்க வந்து அதை பொறுப்பா, அதை கண்டிப்பா ஒரு வாரம்ல இருந்து 10 நாள் செஞ்சா மட்டுமே முழு பலன் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இதை செய்யும் போது 10% 20% குணமாகறத உணர முடியும், உங்களால அதை அனுபவிக்க முடியும். இந்த எவ்வளவு வழியில இருந்தது, இந்த வைத்தியங்களை செய்யும் போது எவ்வளவு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், உங்களோட வலிகள் குறையுது அப்படிங்கறத உங்களால கண் உணர முடியும். ஆனா அந்த பல்லுல இருக்க கரும்புள்ளி 10 நாள்லாம் போகாது, 1 மாசம் 2 மாசம் ஆகும். அந்த புழுக்களை சாகடிச்சு வலிய மாத்திரம்தான் நம்ம கம்மி பண்ண முடியும் இந்த வைத்தியங்களை வச்சு. அந்த கரும்புள்ளி போகிறதுக்கு கால்சியம் சத்து உங்க உடம்புல அதிகமாகி சாப்பிடும்போது அந்த பற்கள் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும், தன்னைத்தானே வந்து செல்களை உற்பத்தி பண்ணிக்கும், அது உள்ள இருக்கிற அணுக்கள் உற்பத்தி ஆகும். அந்த காலகட்டத்துல அந்த கரும்புள்ளி போய் அந்த பல் வந்து திரும்பவும் அந்த வெள்ளையா திருப்பியும் உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸை கொடுக்கும். இந்த 6 பொருள் போதும், எளிமையான பொருட்கள். கொய்யா இலை வேணும், புளிய இலை, புளிய மரம் நமக்கு வீதியில எல்லா இடத்துலயும் இருக்குது, பாக்குற இடத்துல எல்லாம் இருக்கும், சிட்டில கூட இருக்கும் புளிய மரம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கொய்யா இலை வந்து கிராமங்கள்ல கண்டுபிடிக்கலாம். அந்த சிட்டில டவுன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொய்யா பழம் விக்கிறவங்க கிட்ட சொல்லி வச்சு அந்த இலைய வாங்கிக்கோங்க. சிலப்ப கொய்யா பழம் விக்கிறவங்களும் அந்த இலைய வச்சிருப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. உப்பு இருக்கணும், கிராம்பு அல்லது லவங்கப்பூ இருக்கணும், கடுக்காப்பொடி இருக்கணும், மஞ்சள் பொடி இருக்கணும். இந்த 6 பொருட்கள் இருந்தாவே போதும், நீங்க பூரண குணம் அடைஞ்சிருவீங்க. ஆரம்ப கால கட்டத்துல அந்த பல் சொத்தை, இல்ல பல்லுல அந்த கரும்புள்ளி படுதல், பல் வலி ஏற்படுதலுக்கு ஆனா வைத்திய முறைகளை இதுல சொல்லப்படுது. முதல் முறை, ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே 3 அல்லது 5 கொய்யா இலைகளை எடுத்து, கொழுந்தோ இல்ல முத்துனதோ எதுவா வேணாலும் இருக்கலாம், அந்த கொய்யா இலைகள் எடுத்து நன்றாக கழுவிட்டு அதை வாயில போட்டு மெல்லுங்க. அதை மெல்லும் போது வாயில எச்சி நிறைய ஊறும். அந்த இலையை நீங்க மெல்றப்ப நுண்ணிய இலைகளா மாத்திருவீங்க, அப்படியே கடிச்சு 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 அதை எல்லாமே சின்ன சின்ன துகள்களா மாத்திருவீங்க. அப்போ அந்த எச்சில் நிறைய ஊறு, அந்த எச்சிலையும் அந்த நுண்ணிய இலைகளையும் அப்படியே வாயில வச்சு கொப்பளிங்க. 10-15 நிமிஷம், 1/2 மணி நேரம் முடியுதுன்னு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் வாயில நல்லா வச்சுட்டு அதை துப்பிடுங்க. அதை துப்பிட்டு உடனே ஒரு வெதுவெதுப்பான நீர் எடுத்து மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்து 5-10 முறை வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த புழுக்கள் வந்து சீக்கிரமா இறந்துரும். சீக்கிரமா அந்த புழுக்கள் இறந்த உடனே வலி குறைஞ்சிரும். வலி குறைஞ்ச உடனே அந்த பல் கூச்சம், அந்த பல்லுல ஒரு இரிட்டேஷன், இந்த தலைவலி இதெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பல்லு வெள்ளை கலர்ல மாறத்துக்கு 4 நாட்கள் எடுக்கும், 1 மாதங்கள் எடுக்கும், அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த விதம் முதல் முறை. இது 3 முறை பண்ணாலும் சரி, 1 முறை பண்ணாலும் சரி, 5 முறை பண்ணாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு வசதி அவ்வளவு பண்ணுங்க. கட்டாயம் 1 முறையாவது பண்ணணும், அதுல இருந்து நீங்க வந்து தப்பிக்க முடியாது. 2வது முறை, புளிய இலைகளை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு 2 பிடி புளிய இலையை எடுத்து தண்ணியில போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இல்லைன்னா உப்பு கடைசியா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணிய வடிகட்டி அதுல உப்பு சேர்த்து
வெதுவெதுப்பான நீர்ல தான் கொப்பளிக்கணும். சுட சுட வாயில ஊத்திடாதீங்க, நாக்கு வெந்துடும், அந்த வாயில எல்லா பகுதிகளும் ரொம்ப மென்மையானது, எல்லாம் வெந்துடும். அதனால வாமா, உங்களால எவ்வளவு உங்க உடல் ஏத்துக்குதோ, உங்க வாய் ஏத்துக்குதோ, அந்த வெதுவெதுப்பு வர வரைக்கும் நீங்க வந்து அமைதியா பொறுமையா வெயிட் பண்ணணும். 10 to 20 முறை வாய் கொப்பளிக்கணும். புளியில உப்பு மஞ்சள் பொடி, இது மூணு தான் தேவையான பொருட்கள். இது ரெண்டாவது மெத்தட். இதுவும் ஒரு முறையோ ரெண்டு முறையோ கட்டாயம் செய்யணும். ரெண்டாவது கிராம்பு இல்ல லவங்கப்பூன்னு சொல்லுவாங்க. நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல சமைக்கிறீங்க, ஒவ்வொரு நாள் போய் போட்டு துப்ப முடியாது அப்படின்னா, ரெண்டு கிராம்பு எடுத்து எந்த இடத்துல பாதிக்குதோ அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல மெல்லுங்க. அதை மெல்ல 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 இதுவும் நுண்ணிய துகள்களா மாறும். எச்சில் வந்து வாயில நிறைய ஊற ஆரம்பிக்கும். அந்த நுண்ணிய துகள்களையும் எச்சியும் சேர்த்து நல்லா வந்து வாயை கொப்பளிக்கும். வாயில கொப்பளிச்சுட்டு அதையும் துப்பிடுங்க. இந்த கிராம்பு சும்மா இருக்கும் போதெல்லாம் செய்யுங்க. அந்த பல்லு வலி வந்த உடனே தொடர்ந்து செய்யணும். எப்பெல்லாம் எதையாவது ஒண்ணு சாப்பிடுறோமோ, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், இல்ல ஏதாவது ஒரு டீ குடிப்போம், இல்லைன்னா சாப்பிடுவோம், ஒவ்வொரு முறைக்கும் பின்பும் நல்ல தண்ணி எடுத்து கொப்பளிச்சுட்டு உடனடியே இந்த ஏதாவது ஒரு மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த புழுக்களுக்கு 24 மணி நேரம் எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த டோஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த புழு சாக ஆரம்பிக்கும். நீங்க வந்து ஒரு தடவை பண்ணிட்டு அப்புறம் வேணுங்கிறதெல்லாம் சாப்பிடும் போது அந்த புழுக்கள் இறக்காது. அதனால நீங்க இத தயவு செஞ்சு அந்த பூரண குணமடைகிற வரைக்கும் நிறைய தடவை சாப்பிடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. வேணுங்கிறது வயிற்று பசிக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் நடுவுல எதையும் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இமீடியட்டா இந்த வைத்திய முறைகள்ல ஏதாவது ஒண்ணு செய்யணும். அடுத்தது கடுக்காப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி சமதிசமமா எடுத்துக்கோங்க. முந்தி பிந்தி கொஞ்சம் போனாலும் ஒண்ணு தப்பு இல்லை. ஆனா இந்த மூணு பொருளும் முக்கியமான பொருள். இதை வச்சுதான் நீங்க காலையில பல்லு விளக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பல்லு விளக்கிட்டு தான் தூங்கணும். அந்த 10-15 நாள் அந்த புழுக்கள் சுத்தமா இறந்து பல்லு அதை முழுமையான குணம் அடைகிற வரைக்கும் இதை நீங்க செஞ்சாகணும். மேற்கூறிய முறையில எந்த வரிசையில வேணாலும் செய்யலாம். நான் வந்து உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை வந்து ஒரு வரிசை கிரமமா வச்சிருக்கேன். நீங்க எதை வேணாலும் செய்யலாம். ஆனா 4 முறைகளையும் ஒரு முறையாவது கட்டாயம் செய்ய வேண்டும். முதல்ல இருந்து நான் சொல்றேன், உங்களுக்கு தேவையான பொருள் வந்து இந்த 6 பொருள், கொய்யா இல, புளிய இல, உப்பு, கிராம்பு, கடுக்காப்பொடி, மஞ்சள் பொடி. முதல் முறையில கொய்யா இலைய நல்லா மென்று வாயில நிறைய எச்சில் ஊறும், அதை நல்லா வச்சு கொப்பளிச்சு நீங்க வாயிலேயே 15 நிமிஷம் வச்சிருந்து கொண்டு எடுத்து போய் கொப்பளிச்சிருங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில், அந்த வெதுவெதுப்பான தண்ணி உங்களுக்கு இதமான சூடா இருக்கணும். அதிக சூடுல தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அந்த தண்ணியில உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு திருப்பி 2-3 முறை வாயை கொப்பளிச்சுட்டு வாயை ஃப்ரீயா விட்டுருங்க. ரெண்டாவது முறை புளிய இலைகள் எடுத்துட்டு வந்து கழுவிட்டு நல்லா தண்ணியில ஊத்தி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு கடைசியாவும் நீங்க சால்ட் சேர்த்துக்கலாம். இதுவும் வெதுவெதுப்பா வரணும். அந்த வெதுவெதுப்பா வந்ததுக்கு அப்புறம் புளியில சாறு, உப்பு, மஞ்சள் பொடி இந்த மூணையும் கலந்து கொதிவிட்டு அந்த தண்ணிய வாயில வச்சு 10-15 முறை நீங்க கொப்பளிச்சு துப்பிடணும். அடுத்தது சும்மா இருக்கும் போதெல்லாம் கிராம்பு மின்னுக்கிட்டே இருங்க. அந்த கிராம்பு வாயில போட்டவுடனே வாயில எச்சில் அதிகமா ஊறும், அப்படியே ஊறட்டும். அதையும் இந்த கிராம்பு துகள்களையும் வாயிலேயே வச்சு மெல்ல மெல்ல அதெல்லாம் நுண்ணிய துகள்களா மாறிடும். அதையும் நல்லா வச்சு கொப்பளிச்சு எடுத்துருங்க. இது அடிக்கடி நீங்க பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 முறை பண்ணலாம். சிலப்போ கிராம்பு நீங்க முழுங்குறீங்க அப்படின்னாலும் தப்பு இல்லை, முழுங்கிடுங்க, அதுவும் ஒண்ணு தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கொப்பளிங்க. அந்த முதல் கட்ட ஸ்டேஜ்ல அந்த புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரும், அதை முழுங்க வேணாம். திருப்பி அதுவும் உடலுக்கு வந்து பக்க விளைவுகளையும் கேடுகள் எதுவும் உண்டாக்குறது துப்பிடுங்க. அடுத்தது கடைசியா பல்லு விளக்குது. எத்தனை முறை வேணாலும் பல்லு விளக்கலாம், ஒவ்வொரு தடவை சாப்பிட்டு கூட பல்லு விளக்கலாம். ஆனா கட்டாயம் காலையிலயும் நைட்லயும் பல்லு விளக்கணும். கடுக்காப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி. கடுக்காப்பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்லயும் கிடைக்குது. சப்போஸ் கடுக்காப்பொடி கிடைக்கல, திரிபாலாதி பொடி வீட்டுல இருக்குன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. இந்த முறைய கட்டாயம் செய்யணும். உங்க நண்பர்களுக்கு பகிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல மெயில் ஐடி கொடுக்குறோம், அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.